என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை. என்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஓர் நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள், இருக்கிறார்கள். சுயநலம் நல்லது தான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம்தான், ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான சுயநலம் குழந்தையே. அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர். எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றார், அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். கலங்காதே, துன்பப்படாத மனிதனே கிடைக்காது. கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனது மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய்? அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து வா. சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை. நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள். எந்த கட்டம் போதும், புதிய கட்டம் வரும். முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும். உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடும், இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை குழந்தையே. நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே. இனி நல்லதை நினை, நல்லதை பேசு. நீ எதை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும். உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா. ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா. பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம். காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே. கலங்காது, உன் தன்மானம் என்றும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன்,
ஏற்றங்களும் இறக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன. வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா? எனவே கை தூக்கி விடவே, நான் உன் கரம் பற்றினேன், நானே மாற்றத்தையும் தருகின்றேன். நம்பி இரு மனமே, நான் துணை வருவேன் தினமே. நிலை குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும். எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவை அல்லவா? எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான். கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே. உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன். கவலையை நீ சுமக்காதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே. கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும். எவன் முன்னா அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்து காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான். வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா. அந்த நாளும் வெகு தூரம் இல்லை. நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை. அழாதிரு தங்கமே. புத்தி ஆயிரம் சொல்லும், நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும். ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று. அதனால் தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது. உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும். அன்று நான் இது நாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும். என் அன்பு செல்வமே, உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன். யாரேனும் உங்களை அவமதித்தார் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள். கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை. கடவுள் அனைத்தையும் அறிந்தவர். உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. கலங்காதே. நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு. எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு. நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே. இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு. நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன். அதனால் நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே. கலங்காதே. மிகப்பெரிய தீ ஆசை, மிக கூர்மையான வாள், கோபத்தில் கூறப்படும் வார்த்தை, மிகப்பெரிய செல்வம் தர்மம், உயர பறக்க ஆசைப்பட்டா உழைக்க கற்றுக்கொள், சுகமாக வாழ ஆசைப்பட்டா சுமையை ஏற்க கற்றுக்கொள். எதை உன்னால் முடியவே முடியாதென கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக மாற்றி காட்டு. அன்பு குழந்தையே, எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடு. முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தங்கமே. யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளை போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளு. பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல்
பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன் ஆகின்றான். உன்னை நீ இழந்து விட்டா உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே. மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும், இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழிநடத்தி செல்வதற்காகவே. மானை மறந்து நீ பேனை விரும்பினா துன்பத்தை அதிகம் கொடுக்கும். உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும். நம்முடன் இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள் தான் நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும். ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்று. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. நாம் நினைத்தாலும் நிரந்தரமாக இன்பத்தை இருக்க வைக்க முடியாது. அதே போலவே துன்பத்தை துரத்திவிடவும் முடியாது. அதுவாகவே வரும், அதுவாகவே போகும். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. ஓர் அறையில் கண்ணை மூடி உன்னுள் உன்னை தேடு. தேட தேட நீ வருவாய், உன் நிலையை நீ அறுவாய், வாழ்வில் வெற்றியும் பெறுவாய். எல்லோருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் அது நம் கையில் மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருப்பவர்கள் கையிலும் தான் இருக்கின்றது. விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு விட்டு போகும் மனம் வரவே வராது குழந்தையே. என் தங்கமே, வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வரும். உனக்கான புது தொடக்கம், புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீகிருப்பார். இவனெல்லாம் எங்கே ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன். உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது. நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றாய். நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன். என் நாமத்தை சொல்லு குழந்தையே. தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக்கொள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான். மனிதர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன். கலங்காதே, நான் உனக்கென்றும் துணைகிருப்பேன். நீ நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவர், சிலர் உன்னை வெறுப்பர். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை, நீதான் வாழ வேண்டும். உன் தன்மானம் தோற்காத தங்கமே. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய், நான் வாழ வைப்பேன். உன்னுள்ளம் நான் அறிவேன் குழந்தையே. தயங்காமல் முன்னேறு. உன் வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவேன். உனக்காக, உன் வழித்துணையாக, உன் நிழலாக உன்னுடனே துணை இருக்கின்றேன். எவ்வளவு தான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அதுபோல்தான் எவ்வளவு தான் மூடி மறைத்தாலும் ஒரு நாள் உண்மை ஆதாரத்துடன் வெளிவரும். என்று நீ அவமானப்படுத்தப்பட்டாய், ஆனால் உன் மனம் நானறிவேன். ஒரு நாள் ஊர் அறியவும் செய்வேன். இது ஒரு கசப்பான அனுபவம், அவ்வளவுதான் குழந்தையே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காது. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை. அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான். எப்போதும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். எவர் மனதையும் காயப்படுத்தி விடாதீர்கள். உடலின் வலியை விட உள்ளத்தின் வலி மிக கொடியது குழந்தையே. வாழ்வது ஒரே முறை, அதை உனக்காகவும் சற்று வாழ பழகு. வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. நாம் நேசித்த அனைவரும் நம்மை விட்டு போனாலும் நம்மை நேசிக்கும் இறைவன் என்றும் நம்முடன் தான் இருக்கின்றார் என்பதில் திருப்தி கொள்ளுங்கள். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம். உலகம் உனக்கானது,
ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி இங்கு எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. நீ நீயாக இரு குழந்தையே. ஏன் வைரமே, உன்னை விலகியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள். தூற்றிக மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன். பொறுமையோடு இரு, காலம் மாறும். உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை தங்கமே. நாடி வந்தால் தேடி வருவேன். ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன். உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருக்கின்றேன். சாகி என்று மட்டும் கூப்பிடு. பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே உன் கண்குளிரக் காண்பார். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.